பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சௌதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திகளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் பலாபலங்களையெல்லாம் இறைஞர்களாலும் குருவர்களாலும் சோழி பிரசுரத்தில் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது துலாம் துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் மாசி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் மாதங்களில் நான் கண்ணன் சொல்கிறாரு மாதங்களில் நான் மார்கடி என்றாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் மாதங்களில் இந்த மாசி மாதத்துக்கு ஈடே கிடையாது இந்த மாசி மாதத்தினுடைய சிறப்பு மகா சிவராத்திரி பாவம் தீர்ப்பதற்கும் புண்ணியத்தை நோக்கி நகர்வதற்கும் மாசி மக ஒன்றிணைவதற்கும் சந்தோஷத்துக்கும் குதூகூலத்துக்கும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு அற்புதமான நாள் மட்டுமல்ல இன்னொன்று ஒரு பழமடி சொல்வாங்க பெரியவங்கள்லாம் அதாவது மாசி கயிறு பாசிப்பதியும் படியும் அப்படின்ட்டு சொல்வார்கள் அதனுடைய அர்த்தத்தையும் சிறப்பையும் நாம் சொல்லுகின்ற காரணம் என்னென்னா இன்றைய காலகட்டத்தில் என்னை சந்திக்க வருகின்ற ஜோதிட ரீதியாக பலன் கேட்க வருபவருடைய பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது பிரிந்து செல்கின்றவர்களும் சரி பிரிந்து செல்கின்ற ஒரு நிலையில் உள்ளவர்களும் சரி கலங்கி போய் போய்விடுகின்றார்கள் அதற்கான ஒரு அற்புதமான ஒரு தீர்வான ஒரு மாதம் இந்த மாசி மாதம் அப்படி பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடந்த கடந்து சென்ற சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டத்தை துலாம் ராசி வழங்கியிருக்கிறார் சனி விலகும் பொழுது அற்புதத்தை விளைவிப்பார் ஒரு மனிதனை உயர்ந்த இடத்துல உட்கார வைத்து அழகு பார்ப்பதும் குப்புரத்தள்ளி அவருடைய விலைக்கேற்ற விளைவை தருவதும் சனி பகவான் தான் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல இடத்துல இருந்து உங்கள் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்து வந்த அவமானங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தருவாரா என்பதை நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்குறோம் இந்த மாசி மாதத்தில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஐயோ என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே குடும்பத்தில் இவ்வளவு குழப்பங்களா என்றெல்லாம் கலங்குகின்ற ஒரு காலகட்டம் எல்லாம் மாறுகின்ற ஒரு மாதம் இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னா வருகின்ற மாதம் மட்டுமல்ல வருகின்ற காலமும் ஒரு நல்ல முறையில் அமைப்பு எத்தனை அவமானங்களை துயரங்களையும் சந்தித்து வந்து விட்டீர்கள் நிறைய இழப்புகளையும் புரிதலையும் சந்தித்து வந்தால் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திர துலாம் ராசி ஒன்று சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அப்புறம் பொறுத்த வரைக்கும் நம்ம குறை சொல்லவே கூடாதுங்க நம்முடைய வினைக்கேற்ற விளைவைத்தான் நாங்கள் அனுபவிக்கிறோம் தீதும் நன்றும் பிறதரவாரா என்பதைப் போல கடுமையான வேதங்களிலோ ஏதோ விதி தெரிஞ்சு தப்பு பண்ணலை தெரியாமல் ஏழு ஜென்மத்தில் செய்துடைய வினைவாக கூட இருக்கலாம் அதெல்லாம் கடந்துவிடும் ஆனால் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதம் நல்ல திருமண வாழ்வு ஒரு தொழிலில் நல்ல முன்னேற்றம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல நிலை அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் இல்லை தொழில் ரீதியாக இருக்கலாம் நட்பு ரீதியாக இருக்கலாம் தாய் தந்தையராக இருக்கலாம் இல்லை பிள்ளைகளாக கூட கலக்க ஒன்று செய்கின்ற ஒரு நல்ல நிலையை இந்த மாசி மாதத்தில் அடைவீர்கள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு அது என்ன பண்ணுறது என நிம்மதி இழந்த ஒரு சூழ்நிலையில அது நீங்களாக இருக்கலாம் உங்கள் உறவாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் படிப்படியாக அந்த நோயினுடைய தன்மை வீரியம் குறைஞ்சி நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் சகோதர சகோதரிகளை பொறுத்தவரைக்கும் சற்று கவனமாக இருங்க நிறைய பின்விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அவர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அனுசரித்து போங்க விட்டு கொடுங்க ஏன்னா நம்ம எதை வேணாலும் இழந்துடலாங்க இந்த உயிரும் மனசும் ஆத்மாவும் முக்கியம் இல்லையா இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலம் நல்ல முறையில் அமையலும் அதே நேரத்தில் மனைவியிட்ட பேசும்போதும் மனைவீட்டை அன்பு செலுத்துங்க கணமன்ற அன்பு செலுத்துங்க சின்ன சின்ன எரிச்சல் கோபம் வராமல் பார்த்துங்க ஏன்னா செவ்வாய் சற்று சங்கடத்தை தருகின்ற சூழ்நிலைக்குனால பிரிந்து செல்கின்ற ஒரு சூழ்நிலையை கூட அமைந்து விடும் அதனால கவனமா இருங்க நம்ம எதை பிரிஞ்சாலும் திரும்ப அடைந்து விடலாம் சகோதர சகோதரிகளே உறவுங்க உறவுலேயே என்னை பொறுத்த வரைக்கும் அற்புதமான உறவு தான் தாயைப் போல தெய்வம் இல்லை என்பார்கள் தந்தையைப் போல துணை இல்லை என்பார்கள் ஆனால் தாயைப் போல ஒரு தெய்வமும் தந்தையைப் போல ஒரு துணையும் அமைந்ததுதான் மனைவி கணவனை கணவனை வந்து மனைவி மதிப்பதும் மனைவியை கணவன் மதிப்பதும் இந்த காலகட்டத்தில் ஒரு செல்லா காசாகவே போய்விட்டது இருவரும் ஒருவர் ஒருவருடைய அன்பை வெளிப்படுத்துவதை விட சூழ்நிலைக்காக தான் மாறிவிடுகின்றார்கள் யாரோ சொல்கிற பேச்சு கேட்டுவிட்டு உங்கள் வாழ்வைகளெல்லாம் காணாமல் இன்றும் உங்களுக்கு தெரியாது இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது ஏதோ ஜோதிடம் சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க நினைக்காதிங்க ஒரு பத்து இருபது பேரை கூட ஜோதிட ரீதியாக சந்திக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் கணவன் மனைவி பிரச்சனைகளை தான் இருக்காங்க வாழ்க்கை என்பதெல்லாம் நம்ம அதுக்காக திருமணம் பண்ணோம் அதுக்காக இவ்வளோ செலவு பண்ணோம் உறவுங்க ரகசியங்க அந்த உடம்பு ரகசியம் அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுகின்ற இடம் தான் கணவன் மனைவி உறவு அதில் மூன்றாவது மனித தடையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அந்த பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இப்போ துலாம் ராசிக்கு இருக்குது கணவன் பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க ஏற்கனவே பிரிந்து சென்றவர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொடுங்க விட்டு கொடுங்கள் யார் யார் விட்டியோ யார் கண்ணுமன்னு தெரியாத மட்டும்லாம் நம்ம அனுசரிச்சு போகிறோம் விட்டு கொடுக்குறோம் யார் யார் பேச்செல்லாம் கேட்குறோம் எத்தனை பேருக்கோ நம்ம அறிவுரை சொல்கின்றோம் ஆனால் நம் வாழ்வு என்று வரும்போது ஏனோ இருந்து கவனமாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் உங்க வாழ்க்கையை வச்சு தான் உங்க வம்சம் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்க வயதுக்கு வந்த பெண்ணாக இருந்தால் ரொம்ப அதிக கவனம் செலுத்துங்க அவங்களை திருமண வாழ்வை தேர்ந்து எடுக்கலாம்னா சற்று கவனமாக இருங்க இந்த மாசி மாதத்துல இந்த மாசி மாதத்தை நீங்க எடுக்கின்ற முடிவு தான் வருகின்ற காலத்தை ஒரு நல்ல மாதமா அமைக்கும் இதுவரை பிரச்சனைகளை கொடுத்து வந்த எதிரிகளை எல்லாம் இனம் கண்டு கொள்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இந்த மாசி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடை பொறுத்த வரைக்கும் விட்டுருந்தீங்கன்னா தயவு செய்து குலதெய்வ வழிபாடை நீங்க போய் செய்யுங்க கால நிலம் குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அமாவாசைதான் போல ஒரு குறிப்பிட்ட தான் இல்லை மனசு கலங்கி நின்றாலோ பெரிதலை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டாலோ உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டாலோ நீங்க போய் நிற்க வேண்டிய இடம் உங்க குலதெய்வம் தான் ஒரு மண் விளக்கு வாங்கி தி நல்லெண்ணை ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த மாசி மாதம் ஒரு நன்மை தருகின்ற மாதமாக பன்ன ராசி இருபத்தி லட்சத்திரம் அதிக நன்மையை பெறக்கூடிய ராசியாக இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு ராசியாக கடனில் இருந்து ஒரு நிவாரணம் பெறக்கூடிய ராசியாக அதே நேரத்தில் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை தருகின்ற ராசியாக வெளிநாடு யோகத்தை தரக்கூடிய ராசியாக பிரச்சனைகள் இருந்து விடுதலை தரக்கூடிய ராசியாக செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவித்து கலைஞர் என்ற வாழ்க்கையில் தவறை உணர்ந்து உங்களை மன்னித்து உங்கள் நிலையை உணர்கின்ற ஒரு ராசியாக உங்கள் அறிவும் திறமை வெளிப்படுகின்ற ஒரு காலமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையும் நீங்கள் செய்ய வேண்டியது உன்னையும் ஒன்று தான் ரெண்டு நீங்கள் செய்யணும் ஒன்று மனசை க கட்டுப்படுத்திங்க மன ரீதியாக தவறான பாதை தவறான எண்ணம் இல்லாமல் பார்த்துங்க உடல் ரீதியாக உடலில் கவனம் செலுத்துங்க நீண்ட தூர பயணங்களில் போகும்போது வண்டி வாகனத்தில் போகும்போது சற்று கவனமாக பொறுமையா நிதானமாக போங்க அவசரப்பட வேண்டாம் முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்குங்க நீண்ட தூரம் பயணம் போது அறிமுகம் இல்லாதனுடைய தொடர்பு இல்லாமல் பார்த்துக்கிங்க தொழிலில் வெற்றி உங்களை நோக்கி வரும் இதுவரை நீங்கள் வந்து ஒரு வெற்றியை அடைவதற்கோ ஒரு நிலையை அடைவதற்கோ கடுமையாக போராடினீங்க அந்த போராட்டம் வெற்றி தரும் இனி எளிமையான முறையில் எளிதான முறையில் தொழிலை நல்ல முறையில் நடத்துவீங்க அரசியலில் ஒரு நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் ஆன்மீகவாதிகள் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் மனசை சிதைவிடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கடுமையான வழிபாவங்களுக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொது அரசு துறையில் வேலை செய்கிறவங்களாம் உங்கள் முயற்சி வெற்றி அடையும் உங்கள் அறிவியும் திறமையும் உணர்ந்து உங்கள் மேலதிகாரிகள் உங்களை உயர்ந்த உன்னதமான இடத்துல வைத்து பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்படும் அதே நேரத்தில் அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க இறைவன் கொடுத்த வரந்தான் பதவி அதை நல்ல முறையில் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பீங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முழு கவனம் செலுத்துங்க எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடை இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஒரு அருமையான பரிகாரம் சொல்கிறேங்க இந்த துலாம் ராசியில இன்றைய காலகட்டத்தில் கணவன் முறை மனைவி உறவு தான் சங்கடத்து தரவு இருப்பதனால ஒரு அருமையான பழமொழி சொன்னீங்கல்லவா மாசி கயிறு பாசி பதியும் பாசி பதியும் படியும் அப்போது எவ்வளோ சிறப்பு பாருங்களேன் அந்த மாசி கயிறு பாசி படியும்னா கணவனுடைய ஆரோக்கியம் மனைவியுடைய ஆரோக்கியம் ஒரு பெண்ணுக்கு ரட்சை ஆயிரம் தங்க நக நெஞ்சிக்கெல்லாம் என்னென்னமோ தாயத்து சாமியார் கொடுக்குறதெல்லாம் வாங்கி கட்டிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கணவன் அடைகின்ற அந்த சுமங்கலின்கிற அந்த பேரும் அந்த பட்டமும் அந்த பதவி தான் அந்த பெண்ணுக்கு சிறப்பு அதே நேரத்தில் அந்த ரட்சைக்கு இன்னொரு சிறப்பு உண்டுங்க அந்த ரட்சையை எல்லா நேரத்துலையும் கழட்டக்கூடாது அந்த ரட்சை அந்த தாலியை எல்லா நேரத்துலையும் கழட்டக்கூடாது எல்லா காலங்களையும் கழட்டக்கூடாது அதை மாற்றுகின்ற காலம் இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதம் அருகில் உள்ள ஆலயம் மாரியம்மன் காளியம்மன் அங்கலம்மன் செல்லியம்மன் பேச்சியம்மன் காத்தாயி அம்மன் பச்சையம்மன் ஏதோ ஒரு தேவியினுடைய ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் நின்று அந்த மாங்கல்ய கையில மாத்திக்கீங்க அந்த ஆலயத்தில் இருக்கிற அன்னைக்கு கருகமணி மாலையோ நிறைய சுமங்கலிக்கான அந்த கயிற்றையோ வழங்குங்க அங்க வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கு அந்த கருகமணி மாலைய தானமா கொடுங்க பிரிந்த கணவனை திரும்ப அழைத்து வருகின்ற ஒரு சிறப்பு அந்த மாசி மாதத்தில் தாங்க அந்த சாவித்திரி அதாவது உயிரையே யமன் பழித்த பொழுது கூட போராடி மீட்ட ஒரு அற்புதம் தயவு செய்து வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை வரைக்கும் எத்தனையோ புராணங்களாக இருக்கலாம் கதைகளாக இருக்கலாம் என் மனசில் தோன்றதை சொல்கிற சகோதர சகோதரிகளே ஜோதிட ரீதியாக சொல்கிறேன் மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதம் நம் கண்ணீரை துடைப்பதற்கோ நம் கவலைகளை கேட்பதற்கோ யாரும் இல்லை அந்த வகையில் பக்கம் துலாம் ராசி பெண்களை வரைக்கும் இந்த மாசி மாதத்தை பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கையை எல்லோரும் நலனும் கரும் நல்ல திருமண வாழ்வுங்கிறதுலாம் அதாவது கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி இவ்வளோ நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்லாம் நினைக்கிறேன் உங்கள் பெண் சின்ன சின்ன பொருள் வாங்குறீங்க நகை வாங்க பார்க்குறீங்க புடவை வாங்க பார்க்குறீங்க அந்த பெண்ணினுடைய கணவை எப்படின்னு பார்க்கலாம் இல்லையா ஆராய்ந்து பார்க்கலாம் அல்லவா அந்த குடும்பத்தை நீங்கள் நடந்து பார்க்கல கணவனை மட்டும் பார்த்தா போகிறத பெற்றோருடைய நிலையை பார்க்கல இல்லை எல்லாருமே பசுத்தோல் போத்திய புளியாக தானே இருக்காங்க தன் மகளை மட்டுமே சிறப்பாக பிறர் மகளை வந்து ஒரு தானே நினைக்கிறாங்க ஏதோ தான் மகனை வந்து அந்த பெண் கைப்பற்றி விட்டதாக நினைக்கிறாங்க ஒன்று சொல்லிக்கொள் என்னுடைய ஆசைப்படுகின்றேன் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்னுடைய அனுபவத்தில் என் தாய் மாதம் மாதமாக நினைக்கின்றேன் என்னுடைய பிரத்திகர அன்னையினுடைய மாதம் தான் இந்த மாசி மாதம் என் தாய் பிரத்திகரை மடபார தியானித்து இந்த மாசி மாதத்துல இல்லைங்களா மாசி கரு பாசிப்படியும் என்பது போல இந்த மாசி மாதத்துல என் தாயை நினைத்து திரும்பங்களை கொள்ளுங்கள் உங்கள் தாயின் கையாலேயோ இல்லை ஒரு நல்ல சுமங்கலிப்பண்ணை அழைத்து அவள் பாதம் பணிந்தோ ஒரு அன்னையினுடைய ஆலயம் சென்றோ பயந்து கொள்கிறோம் திருமணத்துக்கு காத்திருப்பவர்கள் நல்ல திருமண வாழ்வு அமைய வேண்டும் நம்மை கரம் பிடித்தவுடைய கரம் உறுதியாக நம்ம கடைசி வரை அழைத்து செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையில் அந்த ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் வருகின்ற சுமங்கலிப்பணிகளுக்கெல்லாம் மஞ்சள் கயிறு கருகப்படி மாலை இதெல்லாம் கொடுத்து அவள் பாதம் பணிந்து வழிபடுவீர்கள் ஆனால் இந்த மாசி மாதத்தில் இழந்ததை திரும்ப பெறுகின்ற பொன்னியின் பொருளை மட்டுமல்ல எதை இடந்தாலும் திரும்பப் பெறக்கிட்ட ஒரு அற்புதமான காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க ராசி சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் திருத்தணி அறுபடை வீட்டில் ஒரு வீடு இந்த திருத்தணியில் ஒரு சிறப்பு என்னென்னா இங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அதாவது சோழிகர் போகிற வழி அல்லது சித்தூர் போகிற வழியில் இடையில் ஒரு த அகூர்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அடர்ந்த வனம் ஒரு மலை அங்கே சனீஸ்வர பகவான் எப்பவுமே சனியினுடைய பார்வையோட இருக்கின்ற இடத்துக்கு சிறப்பு சனி பகவான் இருந்து சிவலிங்கம் அமைத்து அதாவது சகஸ்ரலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு லிங்கத்தை அமைத்து வழிபட்ட ஒரு அற்புதமான இடம் இந்த ஆலயம் செல்லும் போது கை நிறைய வில்வம் வாங்கிட்டு போங்க பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு போய் உங்க கையாலே அபிஷேகம் பண்ணலாம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு அந்த இறைவனை நீங்களே ஸ்வரிச தரிசனம் மூலமாக தொட்டு வணங்கி வழிபாடு பண்ணலாம் இந்த ஆலயத்தில் தான் என் அன்னை பிரத்தியரா தேவி இருக்கின்றால் நிறைய மஞ்சள் மஞ்சத்தையில வாங்கி கொண்டு போய் கொடுங்க அது மட்டும் கிடையாது இந்த ஆலயத்தினுடைய மற்றொரு சிறப்பு ஐந்து அடி உயரத்தில் நின்ற திருக்கோளத்தில் வலது கையில் சிவலிங்கம் இடது கையில் வில்லம்புதராக இங்கே பக்தனாக இருக்கின்றார் சனி பகவான் விலகினால் மட்டும் போறாது அவருடைய நன்மைகளை நாம் பெற வேண்டுமானால் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற பாத சனியின் பாதம் பணிந்து உங்கள் கையிலேயே கொண்டு போன நல்லெண்ணெயை இல்லைன்னா அங்கு நல்லெண்ணெய் கிடைக்கும் அதை அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் பண்ணிவிங்களா அற்புதமான ஒரு வாழ்வை கெடுத்த சனி பகவானே உங்கள் வாழ்வை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியான மாதம் தம்மாசி மாதம்